நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பா தூங்கி மூணு நாள் ஆச்சு, நான் நல்லா தூங்க போறேன், ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? கட்டிடு சாத்ரா. பணம் 300 ரூபா வந்திருக்கு, 10 20 30. அண்ணே அங்க பாருங்க, கஞ்ச பைய கணசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான், ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரா. பைசா கூட வாங்க முடியாதா? பாக்கலாம். டேய் நீ தான் தரணும். சும்மா கடனை நீ தான் கொடுக்கணும். டேய் வாங்குற கடனை இல்லைன்னு சொல்லாத, விளையாடுறீங்க, நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். நீங்க ஒரு வாரம் கழிச்சு 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு? 175 இல்ல எங்க 300 150 தானே. என்னைய தலையெல்லாம் நினைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்கீங்க. 175 இல்ல 150 தாங்க. என்னடா 150 தாங்க. ஏய் ரமதானே வாங்க, நீ சொல்லிய நியாயத்தை என்ன சொல்லுங்க. நான் உங்ககிட்ட 300 ரூபாய் வாங்கியிருந்தேன். சரி, 150 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபாய் கொடுக்கணும். 175 முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும், உரிச்சிருவான். டேய்
என்ன ரெண்டு நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்துருக்கீங்க? அண்ணா 500 பண்ண வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட காலெல்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்துறோம். என்னது பையனை காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள் எடுத்து ரெண்டு பக்கம் குத்தி விடுறா. என்னங்க இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில் ஊத்திட்டு வாங்க. கொண்டா பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாயை அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சீக்கிரம் போ. ஒண்ணு இல்லங்க, இந்த ரூபாய் வச்சுக்க. ஏண்டா நீ போகல? அன்னைக்கு சொல்லிட்டு போலாம் இருந்தேன். எங்க பையன் இருந்தாரா? காணும் நீங்க பணம் இல்ல, நீங்க இல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். டே உடுறா, அந்த காதை எல்லாம் குத்துலன்னா இத்த அழகி கீழே விழுந்துருமா? பாரு அழுக்கு துணி எங்க என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுழுக்கு பிடிக்கிறீங்க? என்ன சுழுக்கு சொன்ன கேளுங்க. அழுக்கு துணி எல்லாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் அவளை பேசிக்கிறேன். எங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழிப்பிடுவேன். ஒரு கெட்ட நாள் சொல்றது, வாசு பிடிக்க முன்னாடி கூட வைக்காதேன்னு. ஏன் வச்சேன்? அழுக்கு துணி டோபிக் போடுறது தானே வச்சிருக்கேன். இந்தாங்க இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன போட அப்படியே பிடிச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொரு இடத்துல திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டேன். பேச்சாம பேசுறான் பாரு. அண்ணா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா? கூட தூக்கிட்டு போற அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி பேச்சப்பட நீண்டாயிருக்கான. பின்னாலே வந்து நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு பாருங்க. அதுவும் அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த பத்தி பேசியா? அடிக்க பத்தி பேசியா? பச்சை முத்தாவது கிச்சம் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்குது? அந்த வயசுறையா? அதனால வயசுறா? கண்ட கண்ட பச்சிலை கொடுத்து பாட்டு பாடி ஊரைய மாத்திரா நீங்க அதை தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சிலை இருக்கு, அதுல ஒரு பச்சிலை சொல்ல சொல்லு தெரியாத? எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒரு நாள் பார்த்த என் அளவுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே. ஏண்டா புறம்போக்கு நாயே,
இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்தா. உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா, நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு குடுக்கறேன், அதையெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன், இல்ல அது மட்டுமா? அவனை ஏண்டா பேசுற? நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சளை இருக்கும், அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? 3000 நீ சொல்லுவேடா? சொல்றா? அதானே, அது மட்டும் இல்ல. வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்க ஒரு துவக்கதி இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா, எங்க காட்டுமா? எழுந்திரிமா, இவாமா இங்க வா. இவன் மூஞ்சி பாரு, இவன் ரொம்ப அழகா இருக்கானா? போய் உக்கார். யோ, இவன் அழகா இருக்கானா? இவன் மூஞ்சி பாத்துட்டு சொறி நாய் கூட குறைக்காம ஓடுது. அது உங்கள்ட்ட இருக்கும் போது இப்ப அல்சியஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாடுறது எதுக்கு? உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும் போது ஹாஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலிய செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கைய குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும் போது நீ ஹாஃப் பேண்டோட இருந்த, இப்ப புல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்டேன். உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். டேய், என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற? நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. ஒரு 10 ரூபா இருக்குதுன்னு ஆடாதரா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து? ஐ நோ, ஐ ஃபேமிலி செட்டில்டு, ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம். ஓ அண்ணே, என்னண்ணே சௌக்கியமா? யாரா அவன்? 3 மணியோட ஒருத்த வந்திருக்கான். என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா? உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா அவன் மூஞ்சி காட்டு. தம்பி இங்க வா, உன் மூஞ்சி காட்டுறா. இந்த புடிச்சுக்கடா. இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே பாரு? அவர் உண்மை தெரியும். ஆமாண்ணே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல. டே கண்ணா, நீ யார பாக்க வந்த? பையனை பாக்க வந்த. பையனை பாக்க வந்தானா? இவனை பாக்க வரல. இவர யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பாக்க வந்த? என் முறப்பண்ண பாக்க வந்த, பையனை பாக்க வந்த. இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறப்பொண்ண பாக்க வந்திருக்கான், பையனை பாக்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பாக்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறமாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற? இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு, யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம். டேய், எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. நீ தண்ணி அப்படிங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் வேலை சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது? ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, எடுப்புக்கேத்த ஒட்டியானம் இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? பின்ன அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மடக்கி உள்ள போட்டுங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன், காதை கொடுங்க. கமல கைட்டு மாட்டியே. ஐயா, நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பர இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான்,
இவ்வளவுதானா? அசத்திடுற, அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லைங்க, என்ன வேணும்? ரெண்டு நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ? நடக்கட்டும், நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா, வளர்க்காதல் இன்பம் இதானா? பாட்டு சத்தம் கேட்குது, அன்னி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமே என் ராஜகுமாரா, வளர்க்காதல் இன்பம் இதானா? மனமே உன் ராஜகுமாரா, வளர்க்காதல் இதானா? மனமோகன. இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா? வேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசிலே, அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க, நினைக்காதீங்க. எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை வருத்தப்படுறான். கல்யாணமாக இத்தனை வருஷாச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி? போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா? இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா? ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி உழுந்தா கூட உயிரோட இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி உழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏனே? இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசு? போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசுறத கொண்டு விட்டுட்டு? என்னங்க தொட்டி, நான் பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க. சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வெயி, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்சி உம்முனு வச்சுட்டு இருக்கீங்க? என் மூஞ்சி நான் உம்முனு வைப்பேன், பம்முனு வைப்பேன், அதை கேட்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே? சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்ன நம்புறாங்க. நம்பு நம்புன்னு போடி. என்னங்க என்ன சொன்னாங்க? பணங்க தென்னங்க அப்புண்ணா சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சங்க சங்க நிறுத்துங்க. பாம அவர் வளையக்காரரு, அவரை போட்டு அடிக்கிறீங்க அண்ணா? இது என்னண்ணே? 50 ரூபா அண்ணே. இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிருந்து ஒத்துக்குவேன், அழுக்காய் சொல்ல ஒத்துக்குவேன் அண்ணே. இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாட்டு சொல்ல ஒத்துக்குவேன். சரி அண்ணே, இந்த நோட்டு செல்லாத சொல்றான். இப்படி இருந்துச்சுன்னா செல்லான்னு சொல்லுவாங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு, ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்படி சொல்லாத? ஆமா நீங்க சொல்ல சரிதான். நாம செல்லாத சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு. உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்ப ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்காருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாது சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டு? இந்தாங்க. ரொம்ப நல்லதுண்ணே, நீங்க போங்க. வசூல முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடப்படுத்துறீங்க? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன் நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுச்சன்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ண? ஏண்டா, மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டம் இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டம் அத கேட்க வந்துட்டேன். அசலூர் காரணா? அப்படி கேக்குறதுக்கு ஆளே இல்ல.
என்ன இது? ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும். சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்த கூடாதுன்னு பல முறை சொல்லிக்கணும்ல. என்ன அண்ணா திருத்தனமா போடுறாங்கண்ணே? என்ன திருத்தனமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டா? ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவரு மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும், நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட் அண்ணே? பொம்பளைதான் ஆம்பளைய திருத்துவா. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நல்லா விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதார சொல்லுண்ணே, இந்த சவால ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும். அதே வளையம் தான். அம்மனை வளையத்தை எடுத்து கொடு. தோப்பு போட்டாச்சு. உடல் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்கும வச்சாச்சு. இன்னும் போடவில்லையே. அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்கும பிக்ஸ் ஆச்சு. அப்பா போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்பா. என்ன ஐயோ அப்பா? அம்மா மட்டும் பாருங்க, போட்டது போட்டதா சங்கு. எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்கல் கட்டுங்க, கொண்டு போயிருவோம். சரி. ஏன்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய்தான் ஆகணுமா? சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா, ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய்தான் ஆகணும். வேற என்ன பண்றது? நீயாவது சொல்லண்டா. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாராட்ட கை வீசி நடந்து இருக்கானே. பாடம். கால் போட்டாதான் பாடம். கால் மேல கால் போடுறது இல்ல, பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம். பா இட்டா இம். சொல்லுங்க. பாட்டம். ஏன் அங்க போய் உட்காந்தீங்க? கோஎஜுகேஷன் டீச்சர். முதல்ல உங்க இடத்துக்கு போங்க. ஐயா கண்ணு. டீச்சர் இங்க கொஞ்சம் வாங்கல. என்னங்க டீச்சர்? அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கே பாத்துட்டு இருக்காரு. எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு, அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா? இவ்வளவு தானே? இப்ப பாருங்க. டேய் நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ. ஏப்பன நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? ஏதோ நாங்க அஞ்சாறு கேள்வி கட்டியே காலம் கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த அம்மனி பெரிய மனுஷன் வழி சொல்லி கொடுக்குது. இது பாருப்பனு, அந்த அம்மனிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீ பாட்டில இங்க நின்று கடிச்சு மென்னு முழுங்கலாய் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த? இது பாருப்பனு, நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கீட்டு வச்சு ஊட்டு அனுப்பிச்சிடாத. என்ன திருதிருன்னு முழிக்கிற? உரியலையாக்கு. Can't you understand? You seems to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. See, generously accepted to teachers. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, yeah? என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே வெள்ளக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி. ஏதோ கடைசி காலத்திலேயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்துருக்கிறேன். அதை கெடுத்து போடாத பண்ண. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி. இன்னும் எங்கன்னு பெறாக்கு பார்த்துருக்கேன். Go man. All issues discussed at India Pakistan talks. அம்மனி இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இத கண்டு நல்லா பொழச்சுக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, இப்படி ஒரு நல்ல தலை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரை எதிரே நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம குழப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு இல்லப்பா. என்ன அது? ஒண்ணும் இல்லைங்க. வாமா வந்து வியாபாரத்தை பாரு. எல்லாம் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நான் என்ன கண்டுக்குவா போறேன்? வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க? உங்களை தாங்க. நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழுமா அமோகமா நடக்குது. போட பாருங்க. வேலன் சுந்தரி காய்கறி கடை. வேலன் நீங்க, சுந்தரி என் பொண்ணுங்க. கூட்டுறவு பண்டக சாலை முறையில் நடக்குதுங்க. எங்க இப்படி ரெண்டு பேரும் சேர்த்து எழுதின போட வச்சு வியாபாரம் என்ன? மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. என் பொண்ணு தப்பா நினைக்கலையே. அதானுங்க பயமா இருக்கு. முதல்ல போட கட்டுங்க. முழுக
என்ன பாத்து சும்மா நிக்கிறீங்க? என் பொண்ணு மாமாவை கடிச்சிருச்சுங்க. நான் என்ன பண்றதுங்க? ஏதாவது பண்ணுங்க, சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ணு தண்ணி நீங்களே காட்டுங்க. பண்ணு இல்ல தண்ணி காட்ட சொல்லிட்டு போறாரு. இதென்ன, என் பொண்ணா மாடா? அந்த கிட்ட தான் கேட்டு சொல்லணும். அப்ப உனக்கு சுய புத்தியே கிடையாதா? அதையும் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கூட வந்தவன் இவ்வளவு வித்து போனவனா இருக்கிறானே. ஏமா, மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கடிச்சிருந்தீங்கன்னா நம்ம இப்பதான் விருதி ஆகிறதே. அடுத்த தடவை கடிக்கும் போது என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சுமாரியா, நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும் நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தைய பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி, ஒரு ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது? புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா? நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் ஆம்பள. அப்போ இவர் உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டார்னா இவர ஆம்பளன்னு நீ ஒத்துக்கற? ஆ, அட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாடி ஆடுவேன். வளையல் எங்கப்ப? வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்கிறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்க தூரம் வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? வளையல போட கல்யாணம் பண்ணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்க. இதுல ஒரு குழப்பம் இல்ல, நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்றேன்? வளையல் போடுமா? ம், குடியா. அப்பா, தப்பிச்சிட்ட. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட. நீ தான் என் புருஷ. முத்துல தான பரிசு போடு. ஏலச பரிசு போட்டினா அவ்வளவுதான். ஏய், என்ன பண்ற நீ? மரம் ஏறுறங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட, அந்த ஆளு வேலை வெட்டிலாம் இருக்கான். நீங்க மனசு வச்சீங்க, நான் மரமேறி பொழச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரம் ஏறிக்கிறேன். அந்த ஆளு சேர்ந்து எவ்வளவு திருடிக்கிறேன். நம்ம மரத்துல மாட்டேங்க, நான் பிறந்த யோகியனுங்க. எனக்கும் ஆளுங்க பத்தா குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தை எல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுவா. ஒரு மரத்துக்கு ஒரு ரூபா கூலி. ஒரு ரூபாயா? அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? ஒரு ரூபா கூலிய காலு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்த அண்ணன். ஏண்டா, என் மூஞ்சிய பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. பறக்க விடுங்க. நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கும். ஆனா ஒரு ரூபாயை மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கும். ஒரு ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் ஒரு ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன் தான். ஆமா, இதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன். ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமாமாமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து ஒரு ரூபா கூட்டி தரணுங்க. எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிருக்க? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்ன? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவானாவே, சொல்லிருவானாவே. சொல்லுவானே? சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க.
மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? Don't turn, see there. ஓ, மங்கி. அடடடடடடடே, குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? Don't beat me. எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? அப்படி கேளுங்கட, குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன். இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன் சொன்னா நான் குரங்காயிருவேன். பாட்டு என்ன பாட்டு? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டேன், நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ